ஹலிம்மா பிள்ளை தேங்காய் திரிய வச்சுக்கிறேம்மா தேங்காய் பால் அம்மா இப்போ என்னத்துக்குமா தேங்காய் பால் கறியாக்கோ வட்டலப்பா வைக்கலாம் தேங்காய் பால் வேணாமா ம நாளைக்கு அரஃபாக தானம்மா பிற நாளைக்கு அதுக்குள்ளே தேங்காய் பால் புளிய வைக்கிறா ஆமாம் நோன்பை பிடிச்சிக்கிட்டு எல்லா வேலையும் குது குத்துன்னு நான் பார்த்துட்டு கிடக்க முடியுமாதிரி இப்போ நோம்பு பிடிக்கிறது கறியாக்க வேணாம்மா அப்போ நீ புழிஞ்சு வச்சுட்டான அன்றைக்கி நாளைக்கு எனக்கு வட்டலப்பா வைக்க ஈஸியாகும் இல்லைன்னா நோம்பு பிடிச்சிட்டு நீ நாலு ஃபுல்லாக தூங்கிட்டு கிடப்பா நான் வந்து பிள்ளை புளிமா பிள்ளை புள்ளிமானு கேஞ்சிட்டு நிற்க முடியுமா நீ புளிஞ்சு வச்சிருமா தாயே அம்மா காக்கா மட்டும் ஜாலியாக ஹாயாக கால கை நீட்டி படுத்துட்டு கிடக்குறான் அவனுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லையோ அம்மா எனக்கு கோன் மறுவண்டி வேணுமா நான் உடம்பு விட்டாதானே விட்டா தானே பெருநாளைக்கு அவனுக்கு வேலை இல்லாமலாம் இல்லை அவன் இப்போ அழகாக கறி வாங்க போவான் அப்பா கறி வாங்க போயிட்டு அப்படி தங்கச்சி கோன் மறுவண்டி வாங்கிட்டு வந்துருமா கேட்குறாப்பா கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்கார விட மாட்டாவே இப்போ தான் கிட்டே அது வாங்கிட்டா இது கடைக்கு தானே போனா அப்போ அந்த மறுவண்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வேண்டியது தானே எதுக்கான தனியாக உனக்கு ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வரணுமாக்கா காக்கா நீ உன் பொண்டாட்டி கேட்டால் கவுன் மறுவண்டி வாங்கி கொடுக்குதுன்னு செய்வா எனக்கு இன்னொன்று அழிச்சு வரியோ யா சின்ன பிள்ளை மாதிரி பேசு அதுக்குள்ளே என்னை பொண்டாட்டி மாப்பேன்னு சொல்லிட்டீரா பேசி தான் வைக்க போகிறோம் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது வாங்க முடித்தீ சரிம்மா உனக்கு கறி மட்டும் போகும்மா எவ்வளோ வாங்கணும் கறி அதை சொல்ல முதல்ல கறி மட்டும் இல்லைம்மா ஒரு தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவியா கூட மா என்ன சாமான்லாம் வேணுங்கிறாசா ஒழுங்காக லிஸ்ட்டு போட்டுக்கா சும்மா நினச்சி நினச்சி இப்போம்பா அப்பம்போன்னு சொல்லி வேலையை எழுதிட்டு அந்த நாளைக்கு நோன் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தர்ணா நே காலையிலாம் போக சொன்னால் நான் போக மாட்டேன் ஆமாம் வகை வகையாக வக்கனையாக ஆக்கி போடுறதுக்காக தானே வாங்கிட்டு வர சொல்கிறேன் அதுக்கு இந்த சளிப்பு சளிச்சிக்கற ஆ வயசாகிட்டு தான் செய்யும் அதுவும் ஒன்றெண்டு சாம வாங்கி கேட்பேன் அதுதான் இந்த பேச்சு பேசுகிறா ஆ நாளைக்கு பொண்டாட்டி விட்டுப்போ போ அதை என்ன டாக்குறான்னு பார்ப்பேன் ஆ அம்மா இப்போ நீ மட்டும் பொண்டாட்டி மாப்பிள்ளுன்னு சொல்கிறியே அப்போ தாயை போல தான் இப்ப நூலை போல தான் சேலையும் விற்கும் மாடி மாடி என்ன மாதிரி தெரிச்சு போன பேச்சா பேசுகிறா ஆமாம் எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான் அம்மா பார்த்தா பிள்ளை பேசுவேன் வேற எங்கே பார்த்து படிப்பேன் தினசு தினசாலாம் ஃபோன் அடிக்குது அப்படி உலக சத்தம் வச்சு ஆ ஹலோ ஹலோ அமிதா லாத்தா செம்மைக்கிறளா நான் ஆசாமா பேசுகிறேன் ஆ வலைக்கம் ஸாம் ஆசாமா நல்ல சுகம் நீ எப்படி வீட்டில் எல்லாம் செம்மக்கிறாளா என்ன மச்சி எல்லாம் சுகந்தானா ஆமாம் லாத்தா என்ன பெருனா வேலையெல்லாம் எப்படி போயிட்டிருக்குது ஆமாம் இப்போதான் பெருநாள் வேலையும் ஆரம்பிச்சுக்குது அதுதான் அரபானவையும் இருக்குது அதுக்குள்ள வேலையும் பார்க்கணுமே எல்லா வேலையும் ஓடிட்டிக்குது அதான் அன்னைக்கு ஃபோட்டோ அனுப்புனே பார்த்தீங்களா பிடிச்சிருந்தீச்சா மகனுக்கு காட்டினா எப்படி பிடிச்சிக்கிதா என்ன நல்ல விஷயம் எதுவும் சொல்லலேருந்தும் அதுதான் கேட்டு அடிச்சலாத்தா ஆமாம் நம்ம பெருனா வேலையும் அது மாதிரி மாட்டிக்கிட்டோமா அதான் பேசவே முடியல ஆமாம் இன்ஷாலாம் நமக்கு தர இஷ்டமாக தான் இருக்குது பெருநாள் நேரமாக இருக்குதே பெருநாக்கழச்சி சொல்லுவோமான்னு பார்த்தேன் ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் பார்க்குறோன்னாலும் பெருணாக்கழச்சி தானே பார்க்க முடியும் அதுக்கு தான் ஆமாம் இன்ஷால்ல பெண்ணா கழிச்சி சிறப்பாக ஃபங்க்ஷன் பார்த்துடலாம் ஆனால் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் விருப்பமாகிக்கிறேன் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சந்தோஷமா ஆகிக்குமே இன்சாலைலாம் பார்த்துக்குறோம் வைக்கணாட்டா ஆமாம் அது சரிம்மா இன்ச்சால பிற பேசிக்கிறோம் ஏன்னா வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஆ சந்தோஷம் அட்டா வலைக்கம் அம்மா நீங்கள் பேச பேச காக்காட மூஞ்சில் பல் பெரியதுமா இது இழிச்சிக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டிக்கிறான் தங்கச்சி உனக்கு கோவில் மரம் வேணுமா வேணாமா அது வேணாம் ஒழிச்சு மரியாதை கொடுக்கணும் பார்த்து சரி சரி ஓவராக வைக்கப்படாத காக்கா எனக்கு கோன் வர மட்டும் வாங்கி வந்துடு அடியா என் பிள்ளைய போட்டு யாரையும் சும்மா தமாஷ் பண்ணிட்டீங்க சும்மா கடடி ஆமாம் இவன் மட்டும்தான் தான் ஓ பிள்ளை அப்போ நாங்களாம் என்ன ஊப்புறோம் என் ஓட்டு பிள்ளைய அங்கே என்ன பொசு புசுன்னு உழைக்கிட்டு கிடக்குறா போ போய் தேங்காய்பால் வைமா போ சரி நீ சரின்னு சொல்லிட்டியே இப்போ அந்த பிள்ளையை பெருநாளைக்கு கூட்டிகிட்டு வருவாளோ நம்ம வீட்டுக்கு அடியா வேற இது என்ன கூட்டிகிட்டு வருவாங்களோ கூட்டிகிட்டு இந்த இந்தாப்போம் நம்ம ஏதாச்சும் கையில் கொடுத்து விடணுமே அந்த பிள்ளைக்கு சாமான் ட்ரெஸ்ஸாக எதாச்சும் கையில் கொடுத்து விடணுமே சும்மா சரி பேசி வச்சுட்டா அதுக்கு நம்ம நகை ட்ரெஸ்ஸு சீ சாத்தி எல்லாம் வாங்கி வைக்கணும் பேசி வைக்கோம் இப்போ வர்றதுக்கு சும்மா கையில் ஒரு ட்ரெஸ் மட்டும் கொடுத்து விட்டா போகுதுண்ணா என்னம்மா கூட ஏதாவது வேலை ஆனால் ஸ்வீட் பேக்ஸை சேர்த்து கொடுத்து விடுமா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இனிப்போட தான் முதல்ல ஆரம்பிக்கணுமா விளம்பரம்லாம் பார்க்க மாக்கியா ஆமாம் அழகா சொல்லிட்டேன் பிள்ளை இனிப்போடு தான் கொடுத்து விடணும் சரி ஏதாச்சும் வாப்பா நீங்கள் ஏதாச்சும் இனிப்பு வரப்போ வாங்கிட்டு வந்துடு வச்சு கொடுக்க உதவியாக இருக்கும் ட்ரெஸ்ஸு வேணால் நான் அங்கே சொல்லி யார்டு எடுத்துக்கறேன் அதை சுற்றி ஏதாவது கையில் வச்சு இந்த இனிப்பையும் வச்சு கொடுத்து விட்ருவோம் கூப்பிட்டு வரதான் செய்வோம் சரிம்மா நான் அப்படியே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் சேர்த்து வாங்கிக்கிறேன் இப்போ என்ன ஸ்வீட்லாம் இருக்குதுன்னு நான் பார்க்கணும் பார்த்தியம்மா இவ்வளோ நேரம் நீ கறி கேட்க போகமாட்டேன்டா நான் மறுவண்டி வாங்கி கேட்க போகமாட்டேன்டான் இப்போ அவனுக்கு பொண்டாட்டிக்கு ஸ்வீட் வாங்கணுன்றவன மட்டும் மாணி ஸ்வீட் வாங்கி கொடு மாணி ட்ரெஸ் வைன்னு சொல்லிட்டு எளம்பி போகிறான் பார்த்தியா பார்த்துக்கோம்மா பார்த்துக்கோ அறியா நல்லா இருக்கிற குடும்பத்தில் குமி அடிச்சு விட்றாதா மா நான் உனக்கிறது தான் வாங்க போகிறேன் நீச்சலாம் கேட்டுக்கிட்டா ஹலிமா வா நம்ம வட்டலப்பம் ஏற்றுறதுக்கு தேங்காய் பால் புளியணும் வட்டலப்பம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அப்புறம் கோழிப்பம் சொல்றதுக்கு தேங்காய்பால் கலக்கி மாப்பிளைக்கு வைக்கணும் அப்புறம் இடியாப்பத்துக்கு சொல்லணும் இட்லிக்கு சொல்லணும் பராட்டாக்கு சொல்லணும் கறியாக ஆக்கணும் எவ்வளோ வேலை ஆயிக்குதுவா பிரியாணி எது போடுவோம்மா அம்மா நீ சொன்ன லிஸ்ட்டு செஞ்சு முடிக்கவே ரெண்டு நாள் ஆகும்மா இதில் பிரியாணி வேறையா எனக்கு முடியாதும்மா இதோட நிறுத்திக்கோ நம்ம ஊரில் எப்போம்மா பிரியாணி போட்டோம் எப்பவும் பசியாரம் செய்வியோ ஆமா அது சாதான் நம்ம ஊரில் எங்கே பிரியாணி போடுறதெல்லாம் இயக்குது சரி இந்த பிள்ளை வருமே அதான் பிரியாணி போடுவோமான்னு பார்த்தேன் அந்த பிள்ளை வந்துச்சுன்னா நம்ம கோழி கறி வட்டலப்பெல்லாம் வச்சு கொடுப்போம்மா சாப்பிட்றதுக்கு பிரியாணிலாம் ஏழாதுமா நம்ம ஊரில் அது பழக்கமும் இல்லை வானா சரி சரி ஆமாம் வேலையும் அதிகமாக தான் இயக்கிம்மா காக்கா நீ இன்னும் போகாமல் இங்கே என்ன டீக்கிறா கனவு கண்டு டிக்காத நடை கட்டு கடைக்கு லிஸ்ட் என்னம்மா நேராக வந்து தருவா அந்த லிஸ்ட்டு காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டிருக்கிறேன் மா நீ சீக்கிரம் லிஸ்ட்டு தான்மா ஆனால் ஆமாம் அதை மறந்துட்டேனே பாப்பா நான் உடனடி லிஸ்ட் எழுதி தாரேன் அது கொண்டு போய் வாங்கிடுமா மா நீ நினச்சி நினச்சி ஒவ்வொரு சமெலாம் சொல்லிக்கிட்டேப்பா நீ உணப்பிட்ட சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட சொல்லு சும்மா வெட்டியாக கோகாலி மாதிரி வளர்ந்து இருக்கிறாள்ல இதை அனுப்புவா நான் கோகாலி மாதிரி இருக்கிறேன் இவன் ஸ்டூல் மாதிரி இருக்கிறான் சரி சும்மா சண்டை பிடிச்சிக்கிடக்காதி ரெண்டு பேரும் காக்கா கணசி மாதிரியே இருக்கிறியோ எளியும் முனையமாலே இருக்கிறியோ சார் நான் லிஸ்ட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன் சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா